நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை என்னைக்கு நன்றி கூறுவோம் இயற்கை என்னைக்கு நன்றி 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 இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் குடும்பத்திற்கு அடுத்தடுத்து தீராத துயரங்கள் தீராத கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த கஷ்டங்களை போக்குவதற்கு நீங்கள் யாரை வழிபட வேண்டும் மற்றும் நீங்கள் இழந்த பொருட்களையும் உங்களுடைய இன்னலையும் தீர்க்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக சொல்லப்போகிறேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோட முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் வருவது என்பது இயற்கையான ஒரு விஷயம்தான் கஷ்டம் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் குடும்பத்தை நடத்தி செல்லவே முடியாது அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப அவரவர் கஷ்டத்தை அனுபவித்து தான் தீர வேண்டும் ஆனால் சில பேருக்கு விழிப்புதுங்கும் அளவிற்கு பிரச்சனைகள் வந்து சூழ்ந்திருக்கும் மூச்சை கூட நிம்மதியாக விட முடியாது ஒரு பிரச்சனையில் இருந்து வெளிவந்திருப்பார்கள் அடுத்து ஒரு இடி வந்து தலைமையில் விழுந்திருக்கும் சில வீடுகளில் உயிரிழப்பு மற்றும் தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அளவிற்கு அதிகமாக பிரச்சனைகள் தலை விரித்தாடும் இப்படிப்பட்டவர்கள் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்கிறேன் உக்கிரமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் என்றால் அது உக்கிரமான தெய்வங்களால் மட்டும்தான் முடியும் அந்த வரிசையில் உங்களுடைய குடும்ப கஷ்டங்களை தீர்வதற்கு நீங்கள் நரசிம்மரின் பாதங்களில் தான் போய் சரணடைய வேண்டும் வேறு வழியே கிடையாது உங்களுடைய வீட்டின் அருகில் நரசிம்மர் இருக்கக்கூடிய எந்த கோவில் இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டின் அருகில் அந்த கோவில் இல்லை என்றாலும் கொஞ்சம் தேடி கண்டுபிடித்து நரசிம்மர் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் நரசிம்மரை தரிசனம் செய்துவிட்டு நரசிம்மனரின் பாதங்களில் தொட்டு வணங்கி ஓம் நமோ நரசிம்ஹாய நமக என்ற மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்படி செய்துவிட்டால் ஒரே நாளில் உங்களுடைய பிரச்சினை முடிந்து விடாது நரசிம்மரை தரிசனம் செய்து விட்டீர்கள் வீட்டிற்கு வந்து விட்டீர்கள் தினமும் காலை எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நரசிம்மரை மனதார நினைத்து ஓம் நமோ நரசிம்ஹாய நமக என்ற மந்திரத்தை தினந்தோறும் ஆயிரத்தெட்டு முறை உச்சரித்து வர வேண்டும் பெரும்பாலும் நிறைய பேர் வீடுகளில் நரசிம்மரின் திருவுருவ படம் இருக்காது இருந்தாலும் பரவாயில்லை பெருமாளின் படத்திற்கு முன்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் நரசிம்மரின் படத்தை வீட்டில் தாராளமாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் நரசிம்மரின் படத்தை பெருமாள் படத்திற்கு பக்கத்தில் நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப கஷ்டம் தீரும் வரை நரசிம்மரை விடாதீர்கள் அவரின் பாதங்களை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள் வீட்டில் எப்படி உங்களுடைய பெரியவர்களிடம் நீங்கள் நினைத்து வைத்திருக்கும் காரியத்தை சாதிப்பதற்கு விடாமல் அழுது புரண்டு கேட்டுக்கொண்டிருப்பீர்களோ அதேபோல போல நரசிம்மரின் பாதத்தையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு இருக்கும் கஷ்டத்திற்கு தீர்வு கிடைத்தே ஆக வேண்டும் என்று அவரிடம் முறையிடுங்கள் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்திலேயே பெரிய பெரிய பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கொடுக்கும் சக்தி கொண்டவர் இந்த நரசிம்மூர்த்தி நம்பியவர்களை கைவிட மாட்டார் இவர் உக்கிரமான தெய்வம் தான் ஆனால் அதே அளவு சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதும் இவரை வழிபடுவர்களுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இவரை நம்பி வழிபாடு செய்பவர்கள் மனதார கூட அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைத்தால் நமக்கு தண்டனை கிடைப்பது நிச்சயம் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் உங்கள் குடும்பத்தோடு ஒருமுறை முறை நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நல்ல வழியை அந்த நரசிம்மூர்த்தியை காட்டி கொடுப்பார் அடுத்தபடியாக ஒரு சிலர் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என்னுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்டை வந்து கொண்டே இருக்கின்றது என்று எண்ணுபவர்கள் யோக நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வழிபாடை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ள முயற்சியும் செய்வார்கள் ஆனால் அவர்கள் சுற்றியுள்ளவர்கள் அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் அவர்களுடைய விதி அவருடைய தலையெழுத்து அவர்களை முன்னேற விடாமல் தடுத்துக்கொண்டே இருக்கும் எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தாலும் அது தோல்வியில் முடியும் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும் அந்த விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த நரசிம்மர் வழிபாட்டிற்கு உண்டு நரசிம்மர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அவரை உண்மையோடும் பக்தியோடையும் நீங்கள் வழிபட்டால் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வந்து உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிதான் உண்மையான பக்தியோடு இருந்த பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள் புரிந்தார் நரசிம்மர் உண்மையான பக்தியோடு நரசிம்மரை வழிபாடு செய்தவர்களை இந்த பகவான் எந்த நாளிலும் கைவிட்டதே இல்லை உங்களுடைய முயற்சியில் அடுத்தடுத்து தடைகள் வந்து கொண்டே இருந்தால் உக்கிரமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் நீங்கள் இருந்தபடியே வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை நீங்கள் தாராளமாக வீட்டில் வாங்கி கொண்டு வந்து வைக்கலாம் உக்கிரமாக தனியாக இருக்கும் நரசிம்மரை வீட்டில் வாங்கி வந்து வழிபடாதீர்கள் அப்படி உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் படம் இல்லை என்றால் நீங்கள் விஷ்ணு பகவானின் திருவுருவ படம் இருந்தாலும் பரவாயில்லை விஷ்ணு பகவானுக்கு முன்பு நரசிம்மரை மனதார நினைத்து மனதிற்குள் வேண்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்க வேண்டும் என்று ஓம் உக்கிர நரசிம்ஹாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி உக்கிர நரசிம்மரை மனதார வழிபாடு செய்தால் மன உறுதி அதிகரிக்கும் மன பயம் நீங்கும் எடுத்த காரியத்தில் உள்ள தடைகள் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் உங்களை அறியாமலேயே நீங்கள் தைரிய மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு சிலர் சொல்வார்கள் எனக்கு மன தைரியம் எல்லாம் அதிகமாகவே உள்ளது இந்த பணத்தால் தான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உள்ளது என்றால் லக்ஷ்மி நரசிம்மரை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் தினம்தோறும் பூஜை அறையில் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து ஓம் லக்ஷ்மி நரசிம்ஹாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வழிபாடு செய்ய வேண்டும் அம்பாளுடன் இருக்கக்கூடிய நரசிம்மரை தாராளமாக பயப்படாமல் உங்கள் வீட்டில் வைத்து நீங்கள் பூஜை செய்யுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் யோக நரசிம்மரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஓம் யோக நரசிம்ஹாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படியாக உங்களுக்கு வாழ்க்கையில் எது அவசியமோ எது தேவையோ அதை வேண்டி நரசிம்மரிடம் வேண்டுதலை வைத்துக் எந்த நரசிம்மரை நீங்கள் மனமுருகி வழிபாடு செய்தாலும் சரி நரசிம்மர் வழிபாட்டில் நிவேதனமாக பானகம் இருக்க வேண்டும் அதுதான் சிறப்பான பலனை உங்கள் கைமேல் கொண்டு வந்து சேர்க்கும் பானகம் செய்ய தெரியாதவர்கள் பின்வரும் குறிப்பை எடுத்துக்கொண்டு பானகத்தை தயார் செய்து நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள் இரண்டு எலுமிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அரை லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் வெல்லம் நூறு கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் நன்னாரி வீர் உங்களிடம் இருந்தால் நன்னாரி வீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு ஏலக்காய் இரண்டு மற்றும் கற்கண்டு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இவை அனைத்தையும் நீங்கள் ஒன்றாக கலந்துவிட வேண்டும் அவ்வளவுதான் தண்ணீரில் எலுமிச்சை பழத்தை பிழிந்துவிட்டு வெல்லம் மற்றும் கல்கண்டு ஏலக்காய் பொடி இவற்றை கரைத்து கொண்டு நன்னாரி வீர் பவுடர் இருந்ததுன்னா நன்னாரி வீர் பவுடரை போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நன்னாரி வீரை இல்லைன்னா அதை தவிர்த்து விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி பானகம் தயார் செய்து கொண்டு நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்தால் மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் அப்படி உங்களால் பானகம் தயார் செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் உலர்ந்த திராட்சை ஏலக்காய் கற்கண்டு போன்றவற்றை நிவேதனமாக வைத்து நரசிம்மருக்கு நீங்கள் நிவேதனம் செய்து வழிபாடு செய்யலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி உண்மையோடும் மன உறுதியோடும் நீங்கள் செய்யும் பட்சத்தில் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுடனும் உங்களுடைய உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்போதும் நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்